ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப கார்ஜியஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்ய போகிறது என்னென்னா பிரியாணி டைப் தான், பன்னீர் புலாவ். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு. அளவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸ்க்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு பாதியை சேர்த்து நம்ம 4 பக்கமும் ஈவனாக அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பன்னீரை இந்த மாதிரி செய்கிறனால உள்ளே போட்டாலும் கரையாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்கன்னா 4 சைடும் கோல்டிஷ் கலர் ஆகிற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த பன்னீரை நம்ம இப்போ மேக்னேட் பண்ணணும். என்னுடைய கிளிப்பிங்கில் மேக்னேட் பண்ணுறதுக்கான ரெசிபியை சேர்த்தது அந்த கிளிப் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ட்ரிப்பாக பன்னீரை பொறிச்சு எடுத்துக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுருங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஊறணும். பன்னீருக்கு மறக்காமல் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இது உப்பு இல்லாத பன்னீர் தான். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். 500 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த கப்போடைய அளவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 250 கிராமு. இதுக்கு 2 கப் எடுத்துக்கிறேன், அது 500 கிராம் ஆகிடும். இதை நம்ம கழுவிட்டு 2 கழுவு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன் பொரிக்கிற அளவுக்கு. ஆனியன் வந்து 4 ஆனியன் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி. அதை உள்ளே சேர்த்து நல்ல கோல்டன் கலராக இல்லை ப்ரௌன் கலராக வந்தால் கூட பரவாயில்ல, ஆனியன் நல்லா பொரியணும். நம்ம கேரமலைஸ் ஆகும் இல்லையா, அந்த கலர் வரணும். அந்தளவுக்கு ஆனியனை பொரித்து எடுத்துக்குவோம். நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சு கொஞ்சம் அரிசி திரும்ப ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு வச்சுருங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நீங்கள் அப்படி செஞ்சால் தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துட்டு ரைஸ்க்கு நீங்கள் மறுபடிக்கும் சேர்த்துக்கினா கூட நல்லாயிருக்கும். நம்ம நூடுல்ஸ் எல்லாம் எப்படி வேக வச்சு எடுப்போம் இல்லையோ அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் எடுத்துடலாம். இந்த பன்னீர் புலவுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஆனியன் ஃப்ரை தான், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன், ஆனால் குக்கருடைய தவா வச்சுக்கிறேன், ஆனால் லிட்டு போட மாட்டேன். நம்ம வந்து இதை ஸ்டீம்லே வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு 4 ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் போட்டிருக்கேன், 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா ஹீட் ஆகணும். ஊற்றின எண்ணெயும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 மராட்டி மொக்கு, பட்டைத்துண்டு, கல்பாசி, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பிரிஞ்சி எலை சேர்த்து நல்லா இதை பொரிய வச்சு எடுத்துக்குவோம். பிரியாணிக்கு மணம் தர்றது, அதிக டேஸ்ட்டு தர்றதும் இந்த மசாலா சாமான் தான். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 வெங்காயம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க வதக்கும்போது. என்னுடைய கிளிப்பில் நான் அது காட்டலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து
நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி வந்து மீடியம் தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இது வறுத்ததுக்கப்புறம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ தக்காளியும் உள்ளே சேர்த்து ஒரு பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. நல்லா உள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். வெளி மசாலா தான். 1 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பன்னீரை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மேரினேட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து 1 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதையும் சௌத்தே பண்ணிக்கலாம். நான் கிண்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கிண்டுங்க பன்னீரை, அப்போ தான் அது உடையாது. எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. முதல்ல நம்ம பன்னீருக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. என்னுடைய கிளிப்பில் உப்பு போட்டது காணோம். அதையும் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரிசியையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்ட வச்சுருங்க. வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்குங்க. உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாக்கு மேலே உள்ளதை நல்லா பரப்பி விடுங்க சமமாக ரைஸை. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆனியன் ஃப்ரை பண்ண ஆனியனை போட்டுக்குங்க எல்லா பக்கமும். இப்போ வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து மெல்லமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. 1 எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கிங்க. அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கணும்னா உள்ளே சேர்த்தாச்சு தண்ணியெல்லாம். இந்த மாதிரி மெதுவாக உள்ளே சேர்த்துக்குங்க. லைட்டாக சூடு படுத்துகிற தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லிட்டு போட்டு வச்சுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம இதுக்கு ஸ்டீம் வைக்க போகிறோம். 1 தோசைக்கல் எடுத்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த ரைஸ் வச்சுருங்க, நம்ம செஞ்ச பிரியாணியை. அதுக்கு மேலே இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி ஒரு காயில் பேப்பர் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எதையாவது ஒரு மூடி நல்லா டைட்டாக மூடி வச்சு அது மேலே ஒரு துணி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் இந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 1-20 நிமிஷம் இதை வந்து நம்ம குக் பண்ணணும். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். ஃபோர்க் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து தான் நான் இந்த ரைஸை கலந்து விட போகிறேன். நம்மளுடைய பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்துருக்கு, வெந்திருக்குன்னு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஸ்டீம்லேயே. இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ரைஸ் வந்து உடையாது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சோம்னா ஒரு சைடு வந்து ஒயிட் ரைஸாக தெரியும், ஒரு சைடு வந்து மசாலா சார்ந்து எல்லோ ரைஸாக தெரியும். அதனால் நம்ம கலந்து வச்சோம்னா திரும்ப இதை 2 நிமிஷம் அளவுக்கு இதை குக் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதனால 2 நிமிஷம் இப்போ நம்ம கலந்து வச்சதுக்காக குக் பண்ணிக்குவோம். அது மேலே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக கேரமலைஸ் பண்ண அந்த ஆனியனையும் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மிந்திரி பருப்பு இருந்தால் கூட வறுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ
சாதாரணமே நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் அளவுக்கு வச்சு எடுக்க போகிறேன். நம்மளுடைய பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ நம்மளுடைய புலாவ் ஃபுல் ரெடி. இதை நம்ம சாலட் இல்லை தக்காளி கிரேவி இல்லைன்னா எப்பவும் நம்ம தயிர் பச்சடி வச்சுக்குவோம் இல்லையா, எல்லா பிரியாணி ரைஸ்க்குமே அந்த மாதிரி வச்சு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த புலாவ். இது பிரியாணின்னு கூட சொல்லிக்கலாம். நம்மளுடைய பன்னீர் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நன்றி. Thank you for watching this video.